உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அரசு கலைக்கப்பட வேண்டும் எனவும் சகோதரி மனிஷா வால்மீகி கற்பழித்து படுகொலை செய்யப்பட்டதற்கு நீதி கோரியும் நெல்லையில் நேஷனல் விமன்ஸ் பிரண்ட் நடத்திய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மேலப்பாளையத்தில் வைத்து நடைபெற்றது. நேஷனல் விமன்ஸ் பிரண்ட் மாவட்ட தலைவர் ஜன்னத்துல் பிரதோஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அகர தமிழர் கட்சியின் தலைவர் குயிலி நாச்சியார், தமிழ் புலிகள் கட்சியின் மாவட்ட மகளிரணி செயலாளர் தச்சை மாடத்தி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஜெசிமா நன்றி உரையாற்றினார். 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக உபி முதல்வர் யோகி போல் வேடமணிந்து அவருக்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டது. இன்று காலை நான் படித்த பத்திரிகை செய்தியின் மூலம் நமக்கு தெரியக்கூடிய ஒரு உண்மை. அது என்ன செய்தி என்றால், ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி செய்யப்படுகிறார். 24 மணி நேரத்திற்கு 177 பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறார். 30 மணி நேரத்திற்கு ஒரு பெண் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மனிஷா என்று சொல்லக்கூடிய 19 வயது இளம்பெண் 4 பாசிச பாஜகவினுடைய அடிவருடிகளாக இருக்கக்கூடிய காவி கயவர்களால் மிகவும் கொடூரமான முறையில் கற்பழிக்கப்பட்டு அந்த பெண்ணினுடைய நாக்கை அறுத்து அவளுடைய முதுகெலும்பை உடைத்து கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கின்றாள். இதனை நேஷனல் விமன்ஸ் ஃப்ரண்ட் வன்மையாக கண்டிக்கும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டத்தினை இன்றைக்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கூறுவது என்னவென்றால், மத்திய அரசுக்கு நாங்கள் கூறுவது என்னவென்றால், குற்றவாளிகள் ஒருபோதும் தப்பித்துவிடக்கூடாது. குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். அந்த குற்றவாளிகளுக்கு வழங்கக்கூடிய அந்த தண்டனை என்பது பொதுமக்கள் மத்தியில் வைத்து அந்த தண்டனையை வழங்க வேண்டும். இனிமேல் யாரும் இந்த குற்றத்தை செய்துவிடக்கூடாது என்ற ரீதியில் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த தேசத்தில் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் விதத்தில் சட்டங்களை மத்திய அரசு இயற்ற வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதனையும், யோகி அரசு இந்த நாட்டை அவர்களுடைய மாநிலத்தை ஆள தகுதியற்ற வக்கற்ற அந்த யோகி அரசை கலைக்க வேண்டும் என்பதனையும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம். நேஷனல் விமன்ஸ் ஃப்ரண்டுடைய மாநில தலைவி ஃபாத்திமா அலிமா.